வணக்கம் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இதை பற்றி பார்க்க போகிறோம். இது இங்கிலீஷில் சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா கம்மியாக வருமானம் வாங்குகிற மக்களுக்காக இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து இது யாருக்கு அப்ளிகேபிள் ஆகும், இது எப்படி அப்ளை பண்ணுறது, இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அப்போ தான் புரியும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா டைம் பாஸ் ஸ்டெப் என்ற நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா புது வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே வெப்சைட்லேயே மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. cmchistn.com இந்த வெப்சைட்க்கு நீங்கள் போனீங்கன்னா அதில் பெனிஃபிஷரி எலிஜிபிலிட்டியை கிளிக் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு இயர்லி சேலரி 72,000 வாங்குறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இதுக்கு மேலே நீங்கள் சேலரி வாங்கினீங்கன்னா அப்ளை பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி ஒரே ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் அப்ளை பண்ணாலே போதும், அந்த என்டையர் ஃபேமிலிக்கும் இது அப்ளிகேபிள் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மெயினான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சிகிச்சைக்கு மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். சப்போஸ் ஒரு ஏதாவது பெரிய சிகிச்சைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 2 lakhs வரைக்கும் மேக்ஸிமம் எலிஜிபிள் ஆகும். அதேமாதிரி 4 years நீ மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 lakhs வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளானில். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கவர் ஆகுது. ஸோ அதில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றது அதே வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன், ஏதாவது கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை ஹார்ட் சர்ஜரி, ஸோ இந்த மாதிரி பலவிதமான ட்ரீட்மெண்ட் இதில் இருக்குது. இது ஒன்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பட் அதே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போயிட்டு ஜென்ரல் சர்ஜரி கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஜென்ரல் சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இது வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மெடிக்கல் செக்கப்பையும் எடுத்துக்கலாம். சப்போஸ் கிட்னி யாருக்காவது ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னா டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து அந்த ஃபார்மில் எழுதி கொடுப்பார் என்னென்ன செக்கப்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் செக்அப் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் ப்ரைவேட்டும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ட்ரீட்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சென்னையில் என்னென்ன அப்படி இருக்குன்றதை நான் பார்க்குறேன். ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டலில் நான் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் பார்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் இந்த ஹாஸ்பிட்டலில் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் அதில் என்னென்ன இருக்குன்றது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்பவும் சென்னையிலேயே போயிட்டு நான் வேறு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்க்கணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த பெனிஃபிட் யூஸ் பண்ணி எவ்வளோ பேர் இதில் பயனடைஞ்சிருக்காங்க, எவ்வளோ குடும்பம் இதில் பயனடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் நியர்லி பார்த்தீங்கன்னா 1.5 crores கிட்ட இந்த பெனிஃபிட் யூஸ் பண்ணி அத்தனை குடும்பம் பயனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இது எப்படி என்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி சர்டிஃபிகேட்டை தாசில்தார் விஏஓ கிட்ட நீங்கள் சைன் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சைன் வாங்கின சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் இந்த ஃபார்ம் வாங்கணும். அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் இந்த ஃபார்ம் வாங்கி நீங்கள் அதை ஃபில் பண்ணி கூட இந்த சேலரி சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணி உங்களுடைய ரேஷன் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ் இது ரெண்டுமே கொண்டு போய் நீங்கள் கொடுக்கணும். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அந்த டாக்குமெண்ட்டை. வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பயோமெட்ரிக் அதாவது உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ இது ரெண்டுமே கலெக்ட் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு ஆன்லைன்லேயே இந்த கார்டு உங்களுக்கு வந்துடும், யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதே வெப்சைட்லேயே 24 hours கஸ்டமர் கேர் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் பாஸ் டிப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.